வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும், இது குறித்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30:40 இந்த ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸுமே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய அந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை 10 நாட்களுக்குள் இந்த மாதிரி வந்து வெளியிட வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா July 31st வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் இன்னைக்கு வெளியான அப்டேட் வந்து இதுதான், மதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டும். 12ஆம் வகுப்பு மாநில பாடத்திட்ட பொதுத் தேர்வுக்கான மதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை ரத்து செய்த அனைத்து மாநிலங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா July 31st நாங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுமே வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதை கருத்தில் கொண்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட், அதாவது மாநில பாடத்திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் வந்து ரத்து செஞ்சுருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடணும், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு. இது குறித்து பார்த்தீங்கன்னா மீடியா சேனல்ஸ்லுமே அப்டேட் வந்திருக்கு. ப்ளஸ் டூ மாநில பாடத்திட்டம் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிபிஎஸ்இ ப்ளஸ் டூ மதிப்பெண் முறைக்கு நேற்று நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் மாநில பாடத்திட்டத்திற்கான மதிப்பெண் முறையும் இறுதி செய்ய உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் மாநில பாடத்திட்டம் உச்சநீதிமன்ற உத்தரவு 10 நாட்களுக்குள் மதிப்பெண் மதிப்பீடு முறையினை இறுதி செய்து July 31st இந்த மாதிரி முடிவுகளை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 நாளைக்குள்ளே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மார்க்கிங் அசஸ்மெண்ட்டை வந்து ஃபைனல் பண்ணி இந்த மாதிரி July 31st 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மீடியா சேனல்ஸில் அப்டேட்டுமே வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் டூ மதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், உச்சநீதிமன்ற உத்தரவுல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விரிவான தகவலை பதிவு பண்ணணும். வணக்கம். மாநில பாடத்திட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.எம். கான்வில்கர் தலைமையிலான அமர்வு சற்று முன்னர் விசாரித்தது. குறிப்பாக ஆந்திர அரசு ஜூலை இறுதிக்குள்ள நடத்த திட்டமிட்டுள்ள அந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் குறித்து நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் கவலையையும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவை அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பித்துள்ளது. அதில் 12ஆம் வகுப்பு மாநில பாடத்திட்ட பொதுத் தேர்வை ரத்து செய்த மாநிலங்கள் அகமதிப்பீட்டு மதிப்பெண் முறையை 10 நாட்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை விதித்து அந்த அகமதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஏனெனில் நேற்று சிபிஎஸ்சி மற்றும் ஐசிஎஸ்சி பொதுத் தேர்வு ரத்துகள் தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்த போது உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் K.K. வேணுகோபால் இந்த கல்லூரிகளில் அந்த மாணவர் சேர்க்கை என்பது நடத்த ஒரே மாதிரியாக அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் நடத்த UGC-க்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். இதை ஏற்ற நீதிபதிகள் ஒருவேளை அந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருந்தால் அந்த அகமதிப்பீடு மதிப்பெண் முறையை 10 நாட்களுக்குள் உருவாக்க வேண்டும், ஏனெனில் தமிழகம் ஏற்கனவே இந்த 12ஆம் வகுப்பு மாநில பாடத்திட்ட பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான அகமதிப்பீடு மதிப்பெண் முறையை உருவாக்க ஒரு குழுவை அமைத்துள்ளது. ஆனால் அந்த அகமதிப்பீடு மதிப்பெண் முறை இதுவரை அறிவிக்கப்படாத நிலை உருவாகியுள்ள சூழலில் இந்த உத்தரவு தமிழகத்துக்கும் பொருந்துவதாக உள்ளது. ஏனெனில் மதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வாய்ப்பாக இந்த வசதி ஏற்படும் என கருதிதான் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனவே 10 நாட்களுக்குள் அக மதிப்பீடு மதிப்பெண் முறையை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தற்போது தமிழக அரசு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் மாநில இந்த அக மதிப்பீடு மதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழக அரசு ஆளாகியுள்ளது. பிளஸ் டூ மதிப்பெண் முடிவுகளை July 31st வெளியிட வேண்டும் என்று பிளஸ் டூ பொதுத் தேர்வை ரத்து செய்த மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியையும் எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிய தகவலையும் பார்த்தோம்.